I'm not going to be able to do that.
நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நிவாரணத் தொகையாக உதவித் தொகையாக 4 லட்சம் ரூபாய் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயம் அதற்கு போதாது. அதையும் அதிகப்படுத்தி அதேபோல் இருந்தால் அவர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பும் உருவாக்கி தந்துட வேண்டும். இடிந்து போன அந்த வீடுகளை முறையாக அரசு பொறுப்பேற்றுக் கொண்டு அதை தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இதுவரை கைது செய்யப்படவில்லை என்பது வெட்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இதோ கண்துடைப்புக்காக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தால் செய்தி வந்திருக்கிறது. எனவே சம்பந்தப்பட்டவர்கள் விசாரணை அமைப்பு விசாரணையை கைது செய்து உரிய தண்டனையை வழங்கிட வேண்டும் என்று கழகத்தின் சார்பில் எதிர்கட்சித் தலைவர்கள் முறையில் அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. நீ இப்படி வேணா கழுத்து